Hi friends, welcome back to the LMK feature. So, master call na paata chhe kaas theater la 4 AM show. Sama experience, omna aliyah chhe or peri padan theater la paata ori. Chira paana ori, tripti ano anbo. So, quick hour review, 10 talking points of master solna dhugyan kandi paa karisila word it rating anama yirukho. So, first of all, starting obviously with Dalapati Vijay. Manishan Samyar gari padatla, sama style, swaga, ajayla, fitta, epome inda vishyathu na ori score hai. But master la, I think he looks his best in a solana. Avoda styling, ellame super, vera league la irukke. அவர் இன்ட்ரோ சீன்லேருந்து ஆரம்பிச்சு அந்த கிளைமேக்ஸ் வரைக்கும் இன்ட்ரோல் பிளாக் அண்ட் எமோஷனல் ஆக்டிங் ரெண்டு விதமான மேக் ஓவர் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் தாடியோட வருவார், செகண்ட் ஹாஃப்ல அப்படியே கொஞ்சம் கிளீன் சேவலாம். திருமலை பேக் டு திருமலை டேஸ் மாதிரி அவ்வளோ யங்கா இருக்காரு. நிறைய கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் இருக்கு தளபதி ஃபேன்ஸ்க்கு. ஒரு விருந்துனே சொல்லலாம். நாட் ஜஸ்ட் த யூஷுவல் விஜய் மாஸ் மசாலா ஃபிலிம், ஒரு பிகில் மெர்சல் தெரி மாதிரி இல்லாம ஒண்ணுமே நிறைய மத்த ஆக்டர்ஸ்க்கும் ஸ்பேஸ் கொடுத்து ஒரு வித்தியாசமான ஒரு விஜய் மாஸ் ஃபிலிம் இது. தளபதி கலக்கியிருக்காரு ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் ஆஃபீஸ்ல அவர் தான். அடுத்தபடியா மக்கள் செல்வம் விஜய் சிறுபதி ஒரு அன்இன்லிமிட்டெட் பர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். அவருக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லைன்னு நினைக்கிறேன். பிசிக்கலி வந்து இஸ் லைக் டோட்டலி ஹிம்செல்ஃப். ஒரு பேர் பாடி சீன்லாம் வந்து ஜாலியா நடிக்கிறாரு. என்னதான் தொப்பை தொந்தியமா இருந்தா கூட அதை பத்தி அவர் கண்டுக்கவே இல்லை. அந்த பவானிங்கிற ரோலை வந்து பயங்கர சிறப்பா பண்ணியிருக்காரு. என்னதான் ஒரு ஈவில் வில்லன், ஒரு ஈவில் பேடியா இருந்தாலும் ஒரு லைக்கபிள் வில்லனா தான் இருக்காரு பவானி. சோ அந்த பவானி வர்சஸ் ஜெடி கான்ஃபரண்டேஷன் தான் படத்தோட மெயின் செல்லிங் பாயிண்ட். சமய ஒர்க் அவுட்டே இருக்கு. அடுத்தபடியா லோகேஷ் இருக்கு, ஒரு மாநகரம் கைதின்னு சொல்லிட்டு ரெண்டு சிறப்பான படங்கள் பண்ணியிருக்காரு. இதுல ஹி மேக்ஸ் இஸ் என்ட்ரி இன் டு த மாஸ் ஹீரோ ஜானர். ஒரு 3 hours ரன் டைம், ஒரு ஸ்லோ அண்ட் லாங் ஃபிலிம் தான், பட் ஸ்டில் லார்ஜ்லி என்கேஜிங் ஃபிலிம் தான். ஸோ லோகேஷ் லீவ்ஸ் இஸ் மார்க் இன் திஸ் மாஸ் ஹீரோ ஜானர் கூட சொல்லணும். அதுக்கப்புறமா அவர் விக்ரம் பண்ண போறாரு. ஸோ கண்டிப்பா ஒரு மாஸ் ஹீரோவை, அது ரெண்டு மாஸ் ஹீரோ சிறப்பாக ஹேண்டில் பண்ணிக்கிற படத்தில் லோகேஷ் லிவ்ஸ் அப் டு ஹிஸ் ப்ராமிஸ் தான் சொல்லணும். அடுத்தபடியாக நம்ம போனோம் மற்ற சப்போர்ட் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க படத்தில். எக்கச்சக்கமான ஆக்டர்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ், ரெண்டு டிஃப்ரெண்டான செட்டிங் இருக்கு. ஒன்று காலேஜ் அந்த ஜூவனைல் ஹோம். நிறைய ஆக்டர்ஸ்க்கு வந்து பெரிய ஸ்கோப்லாம் இல்லை, பட் பர்டிகுலரா சொல்லணும்னா கண்டிப்பா அர்ஜுன் தாஸ் சொல்லணும். அந்த ஜுவனைல் செட்டிங்ல வராரு. கடைசியில அவரோட கேரக்டருக்கு ஒரு சின்ன ஒரு ரன்னிங் பாயிண்ட் இருக்கும், நல்லா பண்ணிருக்காரு. ஒரு ஃபியரியான ஒரு ஆக்டர் அவர், எப்பவுமே அந்த வாய்ஸ் வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அதே மாதிரி இவர் மகேந்திரன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 10-15 minutes வந்து கலக்கியிருக்காரு. ஒரு சின்ன ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் சொல்லலாம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு மாஸ்டர் மகேந்திரன். அதே மாதிரி சிபின்னு ஒரு ஆக்டர், அவர் அந்த காலேஜ் போர்ஷன்ஸ்ல வருவாரு. மாஸ்டர் ஜேடி ஒரு ஒரு பயங்கர ஒரு ஃபேவரட் ஸ்டூடெண்ட் மாதிரி அவர், அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மாளவிகா மோகன் ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் சொல்ல முடியாது, ஏன்னா அந்த ரொமான்ஸ் ஆங்கிள் ரொம்ப டோன் டவுனா இருக்கு. அவங்களும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோரி ஒட்டி தான் இருக்கும். ஸோ இட்ஸ் ஷீ த பர்பஸ் ஃபுல் ஹீரோயின், நாட் ஜஸ்ட் டம் ஹீரோயின் வித் குட் லுக்ஸ். ஸோ அதுவுமே ஒரு பாடக்கூடிய விஷயம் தான். ஸோ அடுத்தபடி நம்ம போனோம்னா படத்தோட அந்த என்கேஜிங் ஃபேக்டர்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி இருந்தால் 3 hours ரன் டைம் இருந்தாலும் ஒரு லார்ஜி என்கேஜிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். சில பேர் இந்த படம் ஸ்லோ லாங் அண்ட் ஃபீல் பண்ணலாம், பட் பொறுமையாக பாருங்க. அங்கங்கே கொஞ்சம் லல்ஸ் இருந்தாலும் அது ரொம்ப பெரிய ஒரு போரிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடையாது, ஃபுல் ஃபீலிங்காக தான் இருக்கும். ஒரு 3 hours படம் பார்த்தாலும் அது லார்ஜ்லி என்கேஜிங் தான். தட்ஸ் அ பிக் அச்சீவ்மெண்ட் தான் சொன்ன அந்த படத்துக்கு. அடுத்தபடியாக போனோம்னா மியூசிக் டிபார்ட்மெண்ட்ல படிக்கலாம் சொன்னால் வார்த்தி கமிங் ஒரு பெரிய ஒரு செலிபிரேட்டரி மூட் இருந்துச்சு தேடல். அந்த பாட்டு வரும்போது சூப்பர் விஷுவல்ஸ், தளபதி ஒரு எனர்ஜி, அந்த டான்ஸ் மூவ்ஸ் எல்லாம் பார்க்க டெய்லி கிக்காஸா இருந்துச்சு. அவரோட இன்ட்ரோ சீக்வன்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு இந்த வார்த்தை கமிங் ஸ்டேஜ் பண்ண விதம், அதை ஷூட் பண்ண விதம், ஒரு அலுமினிய ஒரு ரீயூனியன் சீக்வன்ஸ் மாதிரி இருக்கும், செமையா இருந்துச்சு. மற்ற சில படங்கள்லாம் அந்த அளவுக்கு இம்பாக்ட் இல்லை விஷுவலி, லைக் வார்த்தி ரைடு குட்டி ஸ்டோரி எல்லாம் பெரிய சார்ட் பஸ்டர் ஆடியோ வைஸ், பட் விஷுவலி பெரிய இம்பாக்ட் இல்லை. இந்த போனா போகட்டும்ங்கிற அந்த கிட்ஸ் சாங், அந்த ஜூனியர் கிட்ஸ் சாங் வந்து ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. படத்தோட எமோஷனல் கோர்ல வந்து அது ஒரு முக்கியமான பங்கு. ஸோ ஜேடியும் பிரேக் டவுன் ஆகிற நம்மளும் அந்த சீக்வன்ஸில் பிரேக் டவுன் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் படத்தோட மியூசிக் ஆஸ்பெக்ட். அடுத்தபடியாக போனோம்னா விஜயிசம்ஸ் கண்டிப்பாக எந்த தளபதி படத்துலையும் அந்த ஒரு விஜயிசம்ங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து நம்ம எதிர்பார்ப்போம். அதோட மேனரிசம்ஸ், அந்த சோஷியல் மெசேஜஸ், பஞ்ச் டயலாக்ஸ் எல்லாமே நம்ம எதிர்பார்ப்போம். இந்த படத்தில் வந்து அந்த அளவுக்கு இல்லை, பட் ஸ்டில் இருக்கு. அவரோட அரசியல் வெளிப்பாடு வந்து கிளியராக பேசியிருக்காரு. லைக் எப்படி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அரசியல் பற்றி பேசணும், நல்லா பேச தெரிஞ்சவங்க நல்ல லீடர் ஆக முடியுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் தெளிவாக சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த ஆல்கஹாலிசம் பற்றியும் நல்ல சில தெளிவான விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அவரையும் ஆல்கஹாலிக்கா இருக்காருங்க அந்த கேரக்டர் பத்தி பெருசா சொல்லாம, சின்ன பசங்க எல்லாம் வந்து ஆல்கஹாலிசம் உள்ள போறாங்க எப்படி அடிக்ட் ஆகிறாங்கலாம் அதை சுற்றி இருக்கிற அரசியலாம் அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக அந்த படத்தில் இருக்கு. அவர் இந்த ட்ரேட்மார்க் ஐ எம் வெயிட்டிங் பஞ்ச் லைன் வந்து இந்த பக்கம் கொஞ்சம் ரோல் ரிவர்சல் பண்ணியிருக்காங்க இன்டர்வல், அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ விஜயசம்ஸ் கண்டிப்பாக அந்த படத்தில் இருக்கு, பட் வந்து கொஞ்சம் டோன் டவுனாக பட் ஸ்டில் எஃபெக்டிவாக இருக்கு. அடுத்தபடியாக போனால் அவரோட அந்த பேக் பாடி ஃபிசிக் கிளைமேக்ஸில் வந்து கான்ஃபிடண்டாக ஹீ ஃபிளான்ஸ் இட். அவர் சில முன்னாள் சில படங்கள் வந்து பேக் பாடி சீன்ஸ் பண்ணியிருக்காரு, லைக் பைரவா, அதே மாதிரி துப்பாக்கி கத்தி அங்கங்கே வரும், பட் இதில் எக்ஸ்டெண்டடாகவே இருக்கு. சாம டவுனாக இருக்கார் மனுஷன், சூப்பராக இருக்கார் பார்க்கறதுக்கு. ஸ்டண்ட் சீன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு சில்வா ஸ்டண்ட் மாஸ்டர். அந்த கில்லி ரெஃபரன்ஸ்லாம் அன்ஃபர்கபுளாக இருக்கும். மெட்ரோ ஸ்டேஷன் 5, ட்ரோல் பிளாக் 5 எல்லாமே விஜய் சார் பூந்து விளையாட்டு இருக்காரு. அந்த பேக் பாடி சீக்வன்ஸ் கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் சொல்லி ஆகணும். அடுத்தபடியாக ஒரு சரியான ஒரு டயலாக் இருக்கு இந்த படத்தில்,
என்ன பிடிச்சவங்க கோடி பேர் இருக்காண்டாங்கிற மாதிரி ஜேடி சொல்லுவார் ஒரு முக்கியமான ஒரு தருணத்துல பவானி கிட்ட. இந்த டயலாக் இந்த படத்துக்கும் பொருந்தும் தான் ஆக்சுவலி. கண்டிப்பா நிறைய மக்களுக்கு இந்த படம் பிடிக்கும். நாமளும் அந்த கோவிட் இல்லாத ஒரு காலகட்டத்துல இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம ஒண்ணுமே இந்த படம் எவ்வளவு வசூல் பண்ணோம், ஒரு 300 கோடி பண்ணுவோம் அப்படின்னா கூட நம்ம தெளிவா ஓப்பனா சொல்லலாம். பட் இந்த காலகட்டத்துல தெளிவா சொல்ல முடியாது டியூ டு அன்சர்டன்டி. பட் ஸ்டில் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வில் லைக் இட். நிறைய கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் இருக்கு விஜய் ஃபேன்ஸுக்கு, அதே மாதிரி விஜய் சேதுபதி ஃபேன்ஸ்க்கு நிறைய தீங்க இருக்கு படத்துல. லோகேஷ்க்கும் அவருக்கும் நல்ல க்ரோயிங் ஃபேன் பேஸ் இருக்கு, அவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். சில மிக்சட் ரியாக்ஷன்ஸ் ஆல்ரெடி இருக்கு, பட் தட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஃபார் எனி ஃபிலிம் நவடேஸ் எந்த படம் வந்தாலும் அதை பத்தி சில குறைகள் சொல்லிட்டு இருக்காங்க. பட் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு இந்த படத்துல, கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க இந்த படத்தை, அதான் இன்னொரு நம்பிக்கை அண்ட் மை ப்ரெடிக்ஷன். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் மாஸ்டர் பத்தி சொல்லணும்னா, இந்த தியேட்டர் கோயிங் கல்ச்சர் இஸ் ட்ரூலி அலைவ் அண்ட் கிக்கிங் தான் சொல்லணும். நிறைய ஒரு அன்சர்டன்டி இருந்துச்சு, மக்கள் வருவாங்களா திருப்பியும் தியேட்டர்ஸ் எல்லாம் திருப்பி அந்த கூட்டம் வருமாங்கிற மாதிரி சில அன்சர்டன்டி இருந்துச்சு. பட் மாஸ்டர்ஸ் ஓப்பனிங் இந்த கமிங் டேஸ்க்கான புக்கிங்ஸ் எல்லாமே ப்ரூவ்ஸ் த தியேட்டர் கோயிங் கல்ச்சர் வில் ஆல்வேஸ் பி அலை. அந்த ஒரு பெரிய ஸ்டார் படம் தான், இப்பயும் மக்கள் வந்து தியேட்டருக்கு தான் போவாங்கிறத மாஸ்டர் ஆணி திரும்ப ப்ரூவ் பண்ணிருக்கு. ஸோ வெரி ஹாப்பி வித் இட். நான் காலையில் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. காசி டேட்டில் நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க, டெம்பரேச்சர் செக், தி என்ஷோர் தட் பீப்புள் ஹேட் தட் மாஸ்க்ஸ், எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ தியேட்டர் கோயிங் கல்ச்சர் வில் ஆல்வேஸ் பி தேர். தியேட்டர்ஸ் ராக். ஸோ ஃபைனலாக இன்னும் ரேட்டிங் ஃபார் மாஸ்டர்ஸ் 3.5 out of 5. கண்டிப்பாக நீங்கள் அந்த படத்தை பாருங்க. முன்னாலே சொன்ன மாதிரி லாங் அண்ட் ஸ்லோ, பட் ஸ்டில் வெரி குட் அண்ட் ஃபுல்ஃபில்லிங். ஸோ அல்டிமேட்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும், வித்தியாசமான கருத்து இருக்கும். ப்ளீஸ் டூ ஆஃப் யுவர் கமெண்ட்ஸ் அண்ட் அதே மாதிரி ப்ளீஸ் சப்போர்ட் மை வீடியோ, லைக் மை வீடியோ, சப்ஸ்கிரைப் மை சேனல். I'll be back with another review, another video very soon. See you soon, guys. This is Kaulik signing off.